வணக்கம் நண்பர்களே, நாம இப்ப பாத்துருக்கிற பாத்தீங்கன்னா குணத்தூர் ஆட்டுச்சந்தையில பால் குட்டிகள் விளைந்தவர்கள் பாக்குறோம். மூர்த்தி அவர்களோட பட்டிங்ஸ் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு குட்டிகள் அவர்கிட்ட தான் அதிகமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒண்ணு என்ன விலை வருது என்னதுன்னு பாத்திரலாம். ஆனா வணக்கம் குட்டிங்க மேச்சலோட இருக்கு, ஒன்றரை மாசம் தான் இருக்கும். சரி அடுத்து செம்புலி இது என்ன ரேட் வருங்க? இது மேச்சல் பால் தான். ரெண்டு ஐநூறு ஃபைனல் பண்ணலாமா? ரெண்டு ரூபாய் ஃபைனல் பண்ணலாம். சரி அடுத்து கடா குட்டி ரெண்டு ஐநூறு ஃபைனல் பண்ணலாம். இது எத்தனை நாள் ஆன குட்டிங்க? தொப்புல உழுகாம இருக்கு, பாஞ்சு நாளே நல்லா நெட்டு போக்கா இருக்கு. ரெண்டு ஐநூறு ஃபைனல் பண்ணலாங்களா? ஆயிரத்தி அறுநூறு ரூபா நாட்டு விளையாட்டு குட்டி. ஆயிரத்தி அறுநூறுனா குடுக்கலாம். ஆயிரத்தி முன்னூறு ஃபைனல் பண்ணலாம். சரிண்ணா அவ்வளவுதான். அது போக மேச்சல் தரத்தில் ரெண்டு குட்டி இருக்கு நீங்க, அது ஒரு ஆட்டு குட்டி விடுங்க அப்படியே படுத்து. அது என்ன ரேட் வருது? ஏழு ரூபா. சந்தைக்கு போவீங்க அதையும் சொல்லிருங்க. கவுந்தப்பாடி பெருந்தர முடச்சூர் ஓட்டிருப்பாங்க, அதனாலதான் டவுட் கேட்டேன். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம். முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.